எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட் வந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்முடைய சப்ஸ்கிரைபரும் சரி, வாட்ஸ்அப் கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் நம்மளுடைய கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ என்ன ஜிடிஎஸ் ரிசல்ட் என்ன காரணத்தினால மார்ச் 3ஆம் தேதி வெளியிடதாக சொல்லியிருந்தாங்க, ஏன் வரல? மார்ச் 3ஆம் தேதி, மார்ச் 6ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க, அப்போவும் வரல. என்ன காரணத்தினால ரிசல்ட் வரல? மெரிட் லிஸ்ட் எப்போ வரப்போகுது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க? ஸோ இதை பற்றின முழு தகவலையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட் எப்போ தான் வரப்போகுது? எஸ்எம்எஸ் மூலமாக வருமா, இல்லை வெப்சைட்டில் வருமா, இல்லை மெயிலில் தான் வருமா? ஸோ இதில் நம்ம எப்படி தான் பார்த்துக்கிறது? ஸோ இதை பற்றின முழு தகவலையுமே A to Z எல்லா தகவலையும் இந்த ஒரு வீடியோவிலையும் நம்ம பார்த்துட போகிறோம், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம போடக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு, இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நம்மளுடைய ஒரே சேனலில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட வேண்டியது தான், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்து அப்டேட் உங்களுக்கு நம்ம தொடர்ந்து கொடுக்கறதுக்கும் நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவை. எல்லாருமே இந்த அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன காரணத்தினால ரிசல்ட் வராமல் இருக்குது, ரிசல்ட் வந்துருமா, எப்போ தான் வரும்? ஸோ இதை பற்றின முழு தகவலையுமே சொல்லிடலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பத்தாம் தேதி, அதாவது 12ஆம் தேதி ரிசல்ட் வரும், 15ஆம் தேதி ரிசல்ட் வரும், 17ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும், 20ஆம் தேதி ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலில் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அது உண்மையாக ஃபேக்காக இதை பற்றின தகவலையும் கடைசியில் நான் வீடியோவில் பார்க்கலாம் சொல்கிறேன். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, என்ன காரணத்தினால ரிசல்ட் இன்னும் வராமல் இருக்குன்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட் மார்ச் 3ஆம் தேதி வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, கவர்மெண்ட் ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் மார்ச் 3ஆம் தேதி வரல, ஓகேங்களா? ஸோ என்ன காரணத்தினால வரல அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியன் போஸ்ட்டில் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொல்லியிருந்தது என்னென்னா, பிப்ரவரி 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் ரெண்டு நாள் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, எல்லா ஸ்டேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க, இன்க்ளூடிங் தமிழ்நாடு உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ கொடுத்துருந்தாங்க, அதனால் எடிட் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருந்தனால நிறைய டேட்டாஸ் ரீஎன்ட்ரி ஆனதுனால மார்க் பார்த்திங்கன்னா கீழே மேலே போனதுனால அதிக மார்க் சில பேர் எடுத்ததுனால, அதனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்ச் 3ஆம் தேதி வெளியிட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது 4ஆம் தேதி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க, என்ன அப்படின்னா மார்ச் 6ஆம் தேதி எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரே டைமில் நாங்கள் வெளியிட்டிருக்கோன்ற மாதிரி ஜியோ, கவர்மெண்ட் ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதியுமே ரிசல்ட் வரல, சரிங்களா? திரும்பவும் நம்ம இந்தியன் போஸ்ட் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன தகவல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25ஆம் தேதியும் 26ஆம் பிப்ரவரி 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ரெண்டு நாள், 25ஆம் தேதி 26ஆம் தேதியும். ஸோ அந்த காரணத்தினால மார்ச் 6ஆம் தேதி ரிசல்ட் வெளியிட முடியல, ஏன்னா நிறைய டேட்டாஸ் நிறைய மார்க்கில் கரெக்ஷன் இருக்கும், நிறைய பேர் மார்க்கில் கரெக்ஷன் பண்ணதால கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் கம்மியான மார்க் இருந்தவங்க கூட அதிகமான மார்க் ஃபஸ்ட்டு பண்ணும்போது தப்பு பண்ணிட்டு செகண்ட் டைம் எடிட் ஆப்ஷன் கொடுத்த உடனே கரெக்டாக பண்ணதுனால நிறைய பேர் மார்க் அதிகமான மார்க்கு கூட வந்திருந்தது. ஸோ அதனால் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் மாற்றம் நிகழ்ந்துச்சு. ஸோ அதனால் இந்த காரணத்தினால தான் மார்ச் 6ஆம் தேதி ரிசல்ட் வரவில்லை, ஓகேங்களா? சரி ஓகே, இது எல்லாமே ரீசன் ஓகே தான். இப்போ அடுத்தது என்ன தான், இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி காலையில் நம்ம ஹெல்ப்லைனுக்கு திரும்ப யூனியன் போஸ்ட்டில் ட்விட்டர் பண்ணியும் டெலிகிராம்லேயும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க என்ன டுடே என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிடுறதுக்கான அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரிசல்ட்டுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்கு. ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த டேட்டில் தான் வரும், இந்த டேட்டில் தான் வரும்ன்றது எந்த விதமான டேட்டுமே கொடுக்கல அவங்க, சரிங்களா? ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க, எந்த விதமான டேட்டுமே கொடுக்கல அவங்க.
ஸோ எப்போ வேணும்னாலும் ரிசல்ட் வந்து நாங்கள் வெளியிடுவோம். நம்ம வந்து டைமிங் அதேமாதிரி டைமிங் சொல்லலை, டேட் சொல்லலை, ஓகேங்களா? அவங்க வந்து நாங்கள் வந்து ரெடியான உடனே பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து கவர்மெண்டோட அஃபீஷியல் எங்களுடைய அஃபீஷியல் போர்ட்டலே அஃபீஷியல் வெப்சைட்லேயே நாங்கள் வெளியிட்டுருவோம். நீங்கள் வந்து தேர்ட் பர்சன்ட்டையோ எஸ்எம்எஸ் மூலியமோ வருமானதை வெயிட் பண்ண வேண்டாம். எங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே டெய்லியும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு டைம் ஒன் ஹவர் ஒரு டைம் செக் பண்ணிகிட்டே இருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி காலையில் கொடுத்துருக்க அப்டேட் இது தான். ஸோ ட்விட்டர் பக்கத்துலேயுமே அவங்க வந்து அதே சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? நாங்கள் வந்து கூடிய விரைவில் வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவோம். நாங்கள் வந்து எந்த டேட்டுமே சொல்லலை. எல்லா ரிசல்ட் ரெடியான உடனே லிஸ்ட்டு ஒன்று பிடிஎஃப் ரிலீஸ் ஆன உடனே ரெடியானவொடனே கண்டிப்பாக கொடுத்துருவோன்ற மாதிரி கிளியராக தெளிவாக சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எஸ்எம்எஸ் வருமா மெயில் வருமானு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா 7 லிஸ்ட்டு 8 லிஸ்ட்டுக்கு மேலே வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து ரிசல்ட் வரலாம், இல்லைனா மண்டேலேருந்து நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ மேபி பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் வரலான்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க ரேட்டுமே எதுவுமே சொல்லலை, ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வரும், 17ஆம் தேதி வரும், 20ஆம் தேதி வரும்ன்ற மாதிரி நிறைய பேர் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து மேபி அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நம்மளுடைய நண்பர்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா அவங்க விசாரித்த அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க சில துறைகள்லேருந்து விசாரித்து அந்த மாதிரி தகவலை வந்து போட்டிருப்பாங்களே, மேபி வந்து அவங்களுக்கு வந்து அந்த தகவல் கொடுத்துருந்தாங்களோ என்னமோன்னு தெரியல. பட் வந்து நமக்கு ஹெல்ப்லைனில் கால் பண்ணி அவங்க விசாரிக்கும்போது அவங்க நமக்கு வந்து இந்த தகவல் தான் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? மேபி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாம் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க டேட்டும் மென்ஷன் பண்ணலை, அவங்க வந்து டைமிங்கும் இது பண்ணலை, ஓகேங்களா? ஓகே, இதுதான் அப்டேட்டு. ஒன்ஸ் அகேன், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தகவல் இல்லையா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஐ ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், ஓகேங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 10 லிஸ்ட்டு 12 லிஸ்ட்டு வரத கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து யாரெல்லாம் ஓபிசி சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எல்லாருக்கும் கட்டாயமாக ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும். அதேமாதிரி லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் வரல, ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வரல, செகண்ட் லிஸ்ட்டு வரல, அதனால் ரிஜெக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு யாரும் வெயிட் கஷ்டப்பட வேண்டாம். ஸோ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஓகேங்களா? எத்தனை 8 லிஸ்ட்டு 9 லிஸ்ட்டு வரும் இல்லையா, அது வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருங்க. உங்களுடைய நேம் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு 497 மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 100% வாய்ப்பும் இருக்குது. ஏன், ஓகேங்களா? உங்களுடைய நம்பிக்கை ஒன்று தான் உங்களுடைய காப்பாற்றும், ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருங்க. ரிசல்ட் மேபி இன்றைக்கி வரலாம், இல்லைனா நான் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரலாம், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. எந்த அப்டேட்டில் இருந்தாலும் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.